வெல்கம் டு ராயல் தமி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கறியில் வந்து நான் தேங்காயெலாம் இல்லாமல் வெறும் சிக்கனும் உருளைக்கிழங்கும் மட்டும் வச்சு நான் வந்து குழம்பு செஞ்சுருக்கேன். இந்த சிக்கன் குழம்புல இந்த சிக்கன் குழம்பை வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக ரொட்டிக்கும் பரோட்டாக்கு இடியாப்பத்துக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நான் சேர்க்குற இந்த அளவு வந்து குறைஞ்சது 10 பேருக்கு மேலே இந்த சிக்கன் குழம்பை சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நிறைய வரும். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் சிக்கன் குழம்பு வந்து அதிகமாக எப்படி வைக்கலானும் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு பெரிய சட்டியை வச்சுருக்கேன். அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 4 வெங்காயம் இது நல்லா பொடிசாக அறுத்து சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை வந்து சில பேர் அரைச்சும் சேர்ப்பாங்க. அரைச்சி சேர்க்குறத விட வந்து நம்ம இந்த மாதிரி பொடிசாக அறுத்து அது எண்ணெயில் வதக்கணும்னா அந்த குழம்பு வந்து தனி டேஸ்டியாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி பொடிசாக அறுத்து சேர்த்து பாருங்கள். அரைச்சி சேர்க்கறதோடு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஆனால் வதக்கிடணும். இந்த அளவுக்கு வெங்காயம் ரொம்ப கம்மியாக ஆகிடும் நல்லா எண்ணெயில் வதக்க பார்த்து. அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ 1 கிலோ மேலே சிக்கன் செய்கிறதால சிக்கன் கறி செய்கிறதால நான் வந்து 3 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம அதிகமாக சேர்த்தா தான் சிக்கன் கறி வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். இஞ்சி பூண்டு வதங்கிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நான் ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் எப்போவுமே நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த நான்வெஜ்ஜுக்கெல்லாம் சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்த பிற்பாடு தான் நம்ம வந்து சிக்கனை சேர்க்கணும், இல்லைனா இஞ்சி பூண்டு வடை சிக்கன் சாதனால் வந்துடும். நான் இப்போ வந்து அந்த 1 கிலோ சிக்கனையும் நல்லா சேர்த்துட்டு இந்த சிக்கன் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு மசாலாவில் பெரட்டணும். கொஞ்சம் சேஞ்ச் ஆன உடனே நம்ம வந்து உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்து அதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மஞ்சத்தூள் நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இல்லை சில்லி பவுடரு நல்லா காரமான சில்லி பவுடர் 1 ஸ்பூனும் காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூனும் சேர்க்குறேன். காரம் இல்லாமல் இந்த மாதிரி சேர்த்து நம்மளுக்கு குழம்பு வந்து நல்ல கலராக இருக்கும். நம்ம வந்து சிக்கன் சல்லா வந்து கலராக செய்யணும்னா இந்த மாதிரி செய்யலாம். இதோ ஒரு டிப்ஸு தான், செஞ்சு பாருங்கள். இப்போ கரம் மசாலா வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா. இதில் வந்து மிளகு, ஜீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பரி எல்லாம் வச்சு அரைச்சிருக்கேன். அந்த மசாலா சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து 5 தக்காளி சேர்த்துருக்கேன். நான் 5 தக்காளியை வந்து பொடிசாக எடுத்து ஓவனில் வச்சு கொஞ்சம் 1 நிமிஷம் வேக விட்டு சேர்க்குறேன். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா இது 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்குவோம். வதக்கின பிற்பாடு நான் தயிர் சேர்க்குறேன். தயிர் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியான தயிர், புளிப்பு இல்லாமல் இருக்கும், நல்லா சேர்த்துக்கலாம். தயிர் நம்ம சேர்த்தோம்னா சால்னா ரொம்ப கலராக சூப்பராக இருக்கும், அந்த லைட்டான அந்த டேஸ்ட்டோடு இருக்கும். அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் வந்து நான் ஒன்று சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸை வந்து நான் ஒன்று சேர்த்துட்டு அதையும் வந்து நான் லைட்டாக வதக்கிட்டு இப்போ நான் வந்து சிக்கன் கறி பவுடர் சேர்க்குறேன். சிக்கன் கறி பவுடரில் இதில் வந்து மல்லித்தூளும் சேர்த்து அரைச்சிது. அதனால் இந்த சிக்கன் கறி பவுடரையும் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நான் கொத்தமல்லி தூள் தனியாக சேர்க்கல, மல்லித்தூள். இப்போ நான் வந்து தேவையான தண்ணியை சேர்த்துக்கிறேன். கரம் மசாலான்றது வேறு, கறி மசாலான்றது வேறு, அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் அதை கவனமாக பார்த்து ரெண்டத்தையும் சேர்த்துங்க. சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ நல்லாயிருக்கும், அதனால் அதை பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் போதுமான தண்ணியையும் உப்பெல்லாம் சேர்த்துட்டேன். இதை நான் அப்படியே 20 மினிட்ஸுக்கு உருளைக்கிழங்கையும் சிக்கனையும் வேக விட போகிறேன். இப்போ பாருங்கள் 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா இதை நம்ம கிண்டி இடையில் விடணும், இல்லைனா அடி பிடிக்கும். நல்லா நான் கனமான பாத்திரம் வச்சுருக்கதால அடி பிடிக்கல. நீங்கள் மெலிசாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக திறந்து கிண்டிக்கணும். நான் நல்லா வந்து கிண்டி விட்டு இப்போ சால்னா ஓரளவுக்கு கெட்டியானவொன்னே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். இடியாப்பத்துக்கு பரோட்டாக்கெல்லாம் ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் தான் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இப்படியே கிண்ணிகிட்டே இருந்ததால் ஓரளவு பக்குவமாக வந்துடுச்சு. எனக்கு 20 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் கொத்தமல்லியெல்லாம் தூவி நம்ம வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு குழம்பு. ஓரளவுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும், வந்துடுச்சுனாலே நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம சட்டுன்னு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப அதுக்கு மேலே நம்ம ஓவர் குக் பண்ணக்கூடாது.
டேஸ்ட் எல்லாம் குறைஞ்சி போயிடும். அதனால் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் சிக்கன் கறி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சிம்பிளான, அதுவும் வந்து 20 மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுவே வந்து இதை பொலவு ரைஸுக்கு நீங்கள் வச்சுக்க போகிறீங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் தேங்காய், கசகசா, முந்திரி வச்சு, பாதாமும் கொஞ்சமாக வச்சு நீங்கள் அரைச்சி சேர்த்துங்கன்னா இதே சிக்கன் கறியில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியாக சேர்க்கணும், கடைசியாக சேர்த்துட்டு 10 மினிட்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிடணும். பொலவு சொருக்கும் தேங்காய் பால் சொருக்கம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திட்டுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.